بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنبي إسلامي سهودر سهودري هلا ذو الحج ماذا مند بطال نام فلا بيدمان ونكنغلل إيد بدو بدي يمداني كلام إند ذو الحج ماذا تودو تودر فانا ஒரு முக்கியமான வணக்கம் தான் உதுஹியா என்கிற வணக்கம் இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் கான லஹு திப்ஹுன் இஸ்பஹுஹு فَإِذَا أُهِلَّ هِلَالُ ذِي الْحِجَّةِ فَلَا يَأْخُذَنَّ مِنْ شَعْرِهِ وَلَا مِنْ أَظْفَارِهِ شَيْئًا حَتَّى يُضَحِّي யார் ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாரோ அப்படியானவர் துல்ஹஜ் மாதத்தின் தலைப்புரை தென்பட்டு விட்டால் தன்னுடைய முடியை வெட்டுவதோ அல்லது தன்னுடைய நகங்களை வெட்டி கொள்வதோ கூடாது வெட்ட வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் எதுவரைக்கும் ஹத்தா யுதஹி அவர் உதுஹியா என்கிற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் தன்னுடைய முடியை களையக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே நம்மில் யாராவது உதுஹியா கொடுக்க வேண்டும் என்கிற நியத்தோடு இருப்பார்கள் என்றால் இந்த தலைப்புரை துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்புரை தென்படுவதற்கு முன்னால் நம்முடைய நகங்களை முடிகளை களைந்து கொள்ள வேண்டும் தலைப்புரை தென்பட்டு விட்டால் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் தங்களுடைய முடிகளையும் நகங்களையும் களையக்கூடாது என்று நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் உம்ராவுக்காக வேண்டி அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்த நிலையில் இஹ்ராமோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு எவ்வாறு முடிகளை களையக்கூடாது என்று நகங்களை வெட்டக்கூடாது என்று நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அது போன்ற ஒரு சட்டத்தை நபி அவர்கள் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்களுக்கு சொல்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் இந்த சட்டத்தை பேணி கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த உதுஹியா என்கிற கடமையை பொறுத்தவரையில் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அந்த உதுஹியா பிராணியை அல்லாஹுக்காக அறுத்து பங்கிட வேண்டும் தன்னுடைய பராமரிப்பில் இருக்கிறவர்களும் நகங்களை வெட்டாமல் முடிகளை களையாமல் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் யார் உதுஹியா கொடுக்கிறாரோ அவர் மாத்திரம்தான் தன்னுடைய முடிகளையும் நகங்களையும் களையாமல் இருக்க வேண்டுமே தவிர யாருக்காக உதுஹியா கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் முடிகளை வெட்டாமல் நகங்களை களையாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அவ்வாறு நபி அவர்கள் சொல்லவில்லை எனவே கண்ணியமானவர்களே உதுஹியா கொடுக்க நாம் நியத்தி வைத்து விட்டால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தந்தையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பில் இருக்கிறவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டி உதுஹியா கொடுக்க நியத்து வைத்து விட்டால் அவர் மாத்திரம் நகம் வெட்டாமல் முடியை களையாமல் தவிர்ந்து கொண்டால் போதுமானது மற்றவர்கள் முடி வெட்டாமல் நகம் வெட்டாமல் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது எனவே கண்ணியமானவர்களே இந்த சட்டத்தை உதுஹியாவோடு தொடர்பான இந்த சட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லவன் ரஹ்மான் நம்முடைய இந்த உதுஹியா போன்ற ஏனைய வணக்கங்களை அங்கீகரித்து நமக்கு நிரப்பமான கூலியை தந்தருள்வானாக